ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவன் நந்தனாய தீமகி தன்னோ சாஸ்த பிரசோதையாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 22/3/2020 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், 9ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:20, லக்னம் மீனம், இருப்பு நாழிகை 3, வினாழிகை 9. இன்றைய யோகம் காலை 6:19 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சூலம் மேற்கு, இன்றைய சந்திராஷ்டமம் பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:36 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி இன்று காலை 11:43 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 4:30 மணி முதல் 6 வரை, குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, தனுசில் கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் புதன் சந்திரன், மீனத்தில் சூரிய பகவான். இன்றைய விசேஷங்கள்: கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் உள்ள அனுமனுக்கு திருமஞ்சன சேவை, இன்று சூரிய வழிபாடு, இன்று உலக தண்ணீர் தினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதையும் திட்டமிட்டு சுயநலத்தோடு சாதிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாகும். பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு சாதிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நேற்று வரை ராசிக்கு 9ஆம் இடத்துல பல்வேறு சங்கடங்களை வழங்கி கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இன்று முதல் 10ஆம் இடத்துல பயணமாகிறார். 9ஆம் இடத்துல கேது பகவான், குரு பகவான், சனி பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் புதன் பகவானும், 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் பயணமாகிற இந்த நாளில் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் பகை பெற்று பயணமாகிட்டு இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வீட்டு விஷயமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவர்கள், அரசாங்க பணியில் இருக்கிறவங்க, ஆயத்த ஆடை தயாரிக்கும் தொழிலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து வியாபாரிகள், அதே மாதிரி சீருடை பணியாளர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. காவல்துறையில் பணியாற்றுறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் சின்ன சின்னதாக மேலதிகாரிகள்கிட்ட திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். ஆனால் அந்த திட்டு ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பதவி உயர்வுக்கு எதிர்காலத்திற்கு வித்திடும். அதனால் வந்து சங்கட்டங்களை தவிர்த்து கொள்ளுங்க, சங்கட்டங்களை சகித்து கொள்ளுங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் பல்வேறு பதவிகளும் பல்வேறு யோகங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இந்த நாளை பார்த்து நிதானத்தோடு பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீடு மண்மனை யோகம் அமையும் நாளாகும், வாகன யோகம் அமையும் நாளாகும். சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்பட்டு அதெல்லாம் மறையும் நாளாகவும் இருக்கிறதால இந்த நாளை யோகத்தோடு பயன்படுத்திக் கொள்ளும்போது மிக சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் என்ன பண்ணணும்னா, சென்னை அருகில் சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, யாரிடம் வேலை செய்தாலும் அந்த வேலை செய்யும் முதலாளிகைக்கு, நிறுவனத்திற்கு உண்மையாக உழைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷப ராசிக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பயணமாகி பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தந்து கொண்டிருந்த உங்கள் 12ஆம் இட்ட அதிபதி இப்போ 9ஆம் இடத்துல பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தையும் மறைமுக தொழில் யோகத்தையும் மறைமுகமாக இருந்த சிக்கல்கள் தீரும் நாளாகும். நீண்ட நாட்களாக உங்கள் மேலே இருந்த அவதூறான பேரெல்லாம் விலகி உங்களுடைய சிக்கல்கள்லாம் மாறி அலுவலகத்தில் நல்ல பேர் வாங்குவதற்கும், அதே மாதிரி தொழில் ரீதியாக வரக்கூடிய பணம் வரக்கூடிய நாளாகவும், நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை யோகத்தோடு பயன்படுத்திக்கணும். அதேமாரி கணவன் மனைவி உறவில் இருந்த
காழ்ப்புணர்ச்சியெல்லாம் தீந்துடும், பனிப்போர் எல்லாம் விலகி இப்போ ஒரு சந்தோஷமான போக்கு நிலவும், ரொம்ப நாளாக வந்து உங்களை தப்பாக நினச்சிட்டங்க அப்படின்னு மனைவியே மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு மனைவி மேலும் சண்டையிடக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அவரவர்கள் ஜனஜாதகப்படி இன்ற கோச்சார பலன் பல்வேறு லாபத்தை தரக்கூடிய சூழலை பயணமாயிட்டு இருக்கிறதால இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பச்சை வர்ண பெருமாள் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், சந்தோஷம் பெருகும் நாளாகும் உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, எதையும் உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் தன்னம்பிக்கையாலும் சாதிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இன்று மிக மிக யோகமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் கேது பகவானோட சேர்ந்துக்கிட்டு பல்வேறு துன்பங்களையும் பல்வேறு இடையூறுகளையும் தந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இப்போ எட்டாம் இடத்துல உச்சமாகிறார். எட்டாம் இடத்துல உச்சமானாலும் பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறார். குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கேது பகவானோடும் சனி பகவானோடும் சேர்ந்துட்டு இருந்தார். அவரோடு செவ்வாயும் சேர்ந்து பல்வேறு துன்பத்தையும் பல்வேறு இடையூறையும் தந்துட்டு இருந்துச்சு. இன்றைய நாள்லேருந்து அதெல்லாம் விலகி பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறது. இந்த லாபமானது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய லாபமாகும், மறைமுக வருமானம் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி குரு நீட்சமாக போகக்கூடிய நாளில் வந்து குரு நீட்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய பொழுதாக இன்றைய நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக்கணும். அதே சமயத்தில் எதிலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒன்பதாம் இடத்துல பயணமாகிறார். அவர் வந்து பல்வேறு லாபத்தை தந்து கொண்டிருந்தாலும் பல்வேறு சிக்கல்களையும் ஏற்படுத்துவார். சனிமனையில் பயணமாகும் போது சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து பயணமாகிறதால ஏற்படக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் தடை ஏற்படுத்தி பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்துவார். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர கோசமங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத நடராஜ பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மரகத நடராஜ பெருமான் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, தாய் யோகத்தால் தாய்மை பலத்தால் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய கடக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடக ராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல பல்வேறு சங்கடங்களை தந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் அனுப்பப்பட்டவர் இன்று ஏழாம் இடத்துல பயணமாகி பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறார். அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் கேது பகவான் பயணமாகிறார். பன்னிரெண்டாம் இடத்துல பிரயஸ்தானத்தில் ராகு பகவான் பயணமாகறதால புத்தி கட்டு பல்வேறு விஷயங்களை செய்து மாட்டிக்குவீங்க. மனசஞ்சலத்தாலையும் சபலத்தாலையும் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையோடும் மன சோர்வடையாமலும் நடந்து கொள்ளும்போது, கண்டிப்பாக நிதானம் தவறாமல் நடந்து கொள்ளும்போது மிகப்பெரிய லாபம் வருவதற்கு தயாராக இருக்கிறது. இன்றைய நாளில் பல்வேறு லாபம் இருக்குது. அதே சமயத்தில் சின்ன கேவலம் படுற மாதிரி சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அதே சமயத்தில் இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காசியில் அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காசி விஸ்வநாதர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, சிங்கத்தின் சீற்றத்தோடு சாதிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் இதுவரைக்கும் குரு பகவான் ஐந்தில் இருந்தார். அந்த ஐந்தில் இருந்த குரு பகவானோடு உங்களுக்கு பயணமாயிட்டு இருந்த செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் பயணமாகிறதால இப்போ ஒரு மாதமாக இருந்த யோகமானது கண்டிப்பாக குறைஞ்சி இப்போ பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் குரு பலமாக இருக்கிறதால வந்து மிகப்பெரிய லாபம் வரும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா குருவும் நீச்சமாக போக போகிறார். அதனால வந்து பல்வேறு இன்னல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாளில் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயணமாகும் போது உங்களுக்கு பல்வேறு துன்பத்தை வழங்க தயாராக இருப்பார். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். நீண்ட நாட்களாக வம்பு வழக்கில் தப்பிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ வம்பு வழக்காக வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பொருளாதாரத்தில் கண்டிப்பாக தடை வருவதற்கும், சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும், சகோதர வழியில் பிரச்சனை வருவதற்கும், உங்களோட பிபி எகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். குரு கொடுத்தாருன்னு எதெல்லாம் தவறாக செய்து கொள்ளலாம் அதெல்லாம் இன்னும் வந்து ரெண்டு மூணு நாள்ல கண்டிப்பா சரி செய்து கொள்ளுங்க. இல்லட்டினா கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமா மனசஞ்சலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலம் இருக்கும் போதே சரி செய்து கொள்ளுங்க. 27ஆம் தேதிக்கு பிறகு குருவும் பலம்
பலவீனம் ஆகிடுவார். அதனால் கண்டிப்பாக சங்கட்டம் வரும். இப்போ வந்து ரொம்ப நிதானமாக செயல்பட்டு இந்த சங்கட்டத்து தருணங்களை மாற்றிக்கொள்ளும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யோகம் வரும் நாளாக இன்றைய நாள் மாறும். இந்த நல்ல நாளில் சிதம்பரம் அருகில் தில்லையில் அருள்பாலிக்கக்கூடிய தில்லை காளியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தில்லை காளி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமானின் அருளாசியோடு வாழக்கூடிய கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு அர்த்தாசம சனியோடு பயணமாகிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இன்று முதல் ஐந்தாம் இடத்துல பயணமாகிறார். மூன்றாம் இடத்தை அதிபதி ஐந்தாம் இடத்துல பயணமாகும் போது பல்வேறு லாபத்தையும் பல்வேறு சங்கட்டங்களிலிருந்து தீர்வையும் தர தயாராக இருக்கிறார். ஏன்னா அர்த்தாசம சனியானது போயிட்டுருக்கு, அதுவும் விலக போது குருவும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வரப்போகிறார். இன்று உங்களுக்கு என்ன பண்ணுறார், நான்காம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் அதிபதி என்ன பண்றார், ஐந்தாம் இடத்துல பயணமாகிறார். அதனால சகோதர வடிவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், மனமாற்றம் ஏற்படும். நிலம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரப்போது, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரப்போது, வெளிநாட்டு யோகம் அமையப்போது அதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை பாச பாராட்டத்தோடு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாளை வலுவாக அமைத்துக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் புவனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராகவேந்திரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, ஸ்ரீரங்கம் சிங்கபெருமாள் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய காட்டழகிய சிங்கபெருமாளின் அருளாசியை பெற்ற துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு மூன்றாம் இடத்துல பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல யோகஸ்தானத்தில் உச்சமாக அமருகிறார். இதனால் வந்து நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பில் தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகி வேலைவாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் ரீதியாக மாற்றம் ஏற்றம், பொன் பொருள் சேர்க்கை, அதேமாதிரி வியாபார விஷயமாக வெளிநாட்டு பயணம், இரத்த சம்பந்தப்பட்ட நோய் தீரக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழ வகைகளை உண்பதற்கு சிந்தனை செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து படிப்பெல்லாம் தடையாக இருந்துச்சோ, யாரெல்லாம் படிப்பில் கல்லூரி வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, யாரெல்லாம் ஃபெயிலாக போய் அரியர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் யோகம் வரக்கூடிய நாளாகும். வீடு மண்மனை மாற்றம் செய்யக்கூடிய நாளாகும். அதே மாதிரி தாயாரோடு இணக்கமான போக்கு நிலவக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாகன யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்க. வாகனத்தில் உங்களுக்கு பிடித்த வாகனம் வாங்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கிறதால இந்த நாளை வாகன யோகம் அமையும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் கண்டிப்பாக வந்து ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காட்டழகிய சிங்கப்பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காட்டழகிய சிங்கப்பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்களே, எதையும் ஆளுமை தன்மையோடு சாதிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் இரண்டாம் இடத்துல பயணமாகன உங்கள் ராசியாதிபதி மூன்றாம் இடத்துக்கு பயணமாகிற இன்றைய நாளில் சகோதர வழி உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போது நீர் சம்பந்தப்பட்ட நோய் தீரும், சிறுநீரக கோளாறு, அதுமாரி மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாகனத்தில் இருந்த பிரச்சனை, அதேமாரி அடுத்தவர்களோடு இருந்த சண்டை சச்சரவு, அதே மாதிரி இளைய வழி சகோதரர்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சிறப்பான ஒரு வாழ்வு அமையக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வடசென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயக பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கணும். ஆத்தூர் பக்கத்தில் வடசென்னிமலை இருக்குது, அங்கே ஒரு விநாயக பெருமான் கீழே மலை அடிவாரத்திலே இருப்பார். அவருக்கு போய் சக்கராபிஷேகம், சக்கரை இருக்குல்ல நாட்டு சக்கரை, நம்ம சக்கரை அதாவது காஃபி டீக்கு பயன்படுத்துகிறோம்ல, அந்த சக்கரையை எடுத்துகிட்டு போய் அவருக்கு அபிஷேகம் செய்யும்போது நிலைத்த புகழையும் நிலையான வருமானத்தையும் விருச்சக ராசிக்கு வழங்குவார். அப்படியாப்பட்ட விநாயகரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நிலைத்த புகழ் அமையும் நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, எதையும் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு நேர்மை நேர்மை என்று பேசி நேர்மையால் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, இன்று
பல இன்னல்கள் ஏற்படும் நாளாகும். அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு 12 இடத்த அதிபதி இரண்டாம் இடத்துல அமரப்போகிறார். அவரே உங்களுக்கு 5 இடத்த அதிபதியாக இருக்கிறதால பல்வேறு லாபத்தையும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில், மண்மனை யோகத்தில், அதுமாரி வீடு மண்மனை மாற்றத்தில், அதேமாரி உடல் சம்பந்தப்பட்ட நோயில், கணவன் மனைவி ஒற்றுமையில், இதில் எல்லாத்துலேயும் பல்வேறு லாபத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வந்து அமரப்போகிறார். வருங்காலத்தில் அவரோடு சேர்ந்து குரு பகவான் அமரப்போகிறார். இதெல்லாம் சேர்ந்து பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழல் எல்லாமே வரப்போகுது. இந்த நல்ல நாளை யோகமான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் குடும்ப உறுப்பினர்களோடு செலவிடக்கூடிய நாளாகும், நோய் தீரக்கூடிய நாளாகும். அதேமாரி செவ்வாழை பழம் சாப்பிடுங்க, அதேமாரி மாதுளம் பழம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது செவ்வாய் யோகமாக அமைந்து ரியல் எஸ்டேட்டில் மண்மனையில் மிகப்பெரிய லாபம் தரும் நாளாக இன்றைய நாளை மாற்றுவார். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிற இந்த நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்துட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் யோகம் வரும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, எதையும் உழைப்பால் சாதிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்பால் உன்னத சூழல் அப்படின்னு நினைத்து கடுமையாக உழைக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இதுவரைக்கும் மகர ராசிக்கு 12 இடத்துல பிரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே வந்து உச்சமாக அமர்ந்திருக்கிறார். இது வந்து பல்வேறு லாபத்தையும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், யாரெல்லாம் கடந்த காலங்களில் 1.5 மாதங்களாக உங்களை கேலி செய்தார்களோ அவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய நல்ல ஒரு சூழல் இப்போ நிலவுது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் சங்கடப்படுத்தி பார்த்தார்களோ அவர்களை மண்டியிடக்கூடிய சூழலும் இப்போ வருது. அதுமாதிரி வீடு மண்மனையில் நல்ல ஒரு யோகத்தையும், அதுமாரி பொன் பொருள் ஏற்றத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் தருது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் தரும் சூழல் வரதால் இந்த லாபகரமான நாளை லாபமான சூழல் வரும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்க. சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசில் நினைச்சிட்டு ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக அப்படின்ற ஸ்லோகத்தை யாரெல்லாம் எழுதிட்டு வராங்களோ அவங்கெல்லாம் செவ்வாய் யோகத்தால் சாதிக்கக்கூடிய மகர ராசியாக மாறுகிறார்கள். அதனால் ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமகன்ற ஸ்லோகத்தை எழுதி இன்றைய நாளை சுகமான நாளாகவும், பாம்பன் சுவாமிகளுடைய அருள் கடாட்சத்தால் மிக யோகமான நாளாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு 12 இடத்துல பிரயஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 12 இடத்துல பிரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, அதே மாதிரி உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 2 இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, இது எல்லாமே சேர்ந்து உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்துடும். ஏன்னா தனக்காரனாகவும் ஒரு வெப்பமான கிரகம் சூரிய பகவான், அதே மாதிரி வந்து பிரேக்காரனாகவும் செவ்வாய் பகவான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே புதன் பகவான், இது எல்லாமே சேர்ந்து தொழில் ரீதியாக உங்களை கோபப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள், எரிச்சல் படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள், வீட்டில் வாக்குவாதங்கள், அதேமாதிரி வந்து நெருப்பில் சுற்றுக்கக்கூடிய யோகம், உங்களை பிபி ஏற்றுற மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்துடும், பிள்ளைகளால் துன்பம், இப்படி பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டாலும் குரு பலமாக இருக்கிறதால அத்தனை துன்பங்களிலிருந்து விலகி இன்றைய நாளை யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணால், சிதம்பரம் அருகில் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய பாபாஜி, அவர் தான் கிரியா யோக பாபாஜி, ரஜினி கும்பிடுவார் இல்லையா பாபான்னு ஒரு படத்தில் அவரை பற்றி எடுத்திருப்பார். அந்த பாபாஜி தான் நாகராஜா ஏற்பெயர் கொண்டவர். அவர் வந்து முத்துக்குமார சாமியின் அருள் பெற்றவர், முருகனை வணங்கி அவர் வந்து தீட்சை பெற்றவர். அந்த பாபாஜியோட ஸ்லோகம், ஒற்றை வரி ஸ்லோகம், ஓம் கிரியாயோக பாபாஜியே நமோ நமக அப்படின்னு எழுதுங்க. 9 முறை எழுதுங்க, 18 முறை எழுதுங்க, 27 முறை எழுதுங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 51 முறை எழுதுங்க, 108 முறை எழுதுங்க. இந்த மாதிரிலாம் எழுதி யாரெல்லாம் அவரை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் விரைய செவ்வாயிலிருந்து விடுபட்டு இன்றைய நாளை போல எல்லா நாளும் ஒரு யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்று கிரியாயோக பாபாஜியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாகும், சங்கடம் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் நாளாகும் உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே,
தாய் யோகத்தால் சாதிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு ராசிக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் மண்மனை யோகம், யாருக்கெல்லாம் வீடு மண்மனை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வீடு அமையும், மண்மனை மாற்றம் செய்ய முடியும், புதிதாக வீடை புதுப்பிக்க முடியும். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், பம்பு வழக்கு தீரும். அதுமாரி ஒரு இடத்த விற்றுட்டு புதிதாக இன்னொரு இடம் வாங்குறதுக்கான யோகம் அமையும். இப்படி பல்வேறு யோகம் வரக்கூடிய நாளாகும். சின்ன சின்னதாக சங்கட்டம் வரக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகும். தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் தேர்வுக்கு நல்லா தயாராகக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் இன்றையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நோய் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை இந்த யோகத்தை பார்த்து நிதானமாக பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பழனியில் அருள் பாலிக்கூடிய பால தண்டாயுதபாணிய மனசில் நினச்சிட்டு அவரை பற்றி ஓம் சரவண பவா அப்படின்னு மனசில் வேண்டிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பழனிமலை தண்டாயுதபாணி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும். வீடு மண்மனை யோகம் கிடைக்கும் நாளாகும். உங்களுக்கு அமையும். இன்றைய சூலம் மேற்கு. மேற்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போங்க. அங்கு மேற்கு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய லிங்கோத்பவருக்கு ஒரு 6 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய பயணத்தை மேற்கொள்ளும் போது லிங்கோத்பவர் அருளால் பயணம் வெற்றிகரமான பயணமாகவும் லாபகரமான பயணமாகவும் உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் பூச நட்சத்திரம் 3-4 பாதம், ஆயில நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. புதிய விஷயங்களை தலையிடாதீங்க. புதிதாக அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க. அதே மாதிரி வள்ளலார் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆயில நட்சத்திரக்காரர்கள் 1-2 பாதத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால ஆயில நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப தெளிவாக இன்று திட்டமிட்டு செயல்படணும். உங்களுடைய பர்சு தொலைஞ்சிறதுக்கோ உங்களோட பொருள் தொலைந்துவதற்கோ வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளணும். அதுமாதிரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும் மாமியார் வழி உறவில் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானமாக நடந்துக்கணும். காலையில் அன்றாட பணிகளை செய்யுங்க. மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிற நந்தி பெருமானுக்கு 6 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய பணியை தொடங்கும் போது ஆயில நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சிவராத்திரி, அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி பங்குனியில் வர ஞாயிற்றுக்கிழமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த நாளாக இருக்கிறது. இந்த சுபமுகூர்த்த நாளில் பங்குனியில் வர ஞாயிற்றுக்கிழமையில் சிவராத்திரியும் சேர்ந்து வரும்போது யாரெல்லாம் சூரிய வழிபாடு செய்கிறார்களோ அதே மாதிரி சூரியன் வணங்கக்கூடிய கோயில்கள், சூரியனார் கோயில், அதுமாதிரி சூரியன் பட்ட லிங்கம் இருக்கு இல்லையா, ஒரு சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் காட்சி கொடுக்கக்கூடிய லிங்கம், அந்த மாதிரி வந்து சூரிய பகவானையும் சிவ பகவானையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக யோகம் வரக்கூடிய நாளாக இருக்கும். சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்குரிய நாள். அதிலேயே ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சிவராத்திரி வந்து சூரியனை முழுமையாக வணங்கக்கூடிய நாள். இன்று யாரெல்லாம் காலையில் குளிச்சுட்டு சூரிய வழிபாட்டை செய்து சூரியனுடைய காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம் அஸ்வஜதாயுத்மகி பத்மஸ்தாதிமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்னு வணங்குறார்களோ அவர்களுக்கு சூரியனுடைய முழு கடாட்சம் கிடைக்கப்பட்டு அரசு வேலை கிடைப்பதற்கும் அதே மாதிரி அரசாங்கத்தால் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கும் அதிகார பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்று உலக தண்ணீர் தினம். பொதுவாகவே இப்போ வந்து தண்ணீர் தான் பல பிரச்சனைகளை கொடுக்குது. அது வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோடை காலம் தொடங்கிட்டு இருக்கு. இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை வரத்துக்கு தயாராக இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் மழை பரவாயில்ல, ஆனால் வரும் காலத்தில் வந்து மழை அந்தளவுக்கு சுபிட்சமாக இருக்காது. முடிந்த வரலைக்கும் தண்ணியை சேமிக்க பாருங்கள். அதுமாரி தண்ணீரை வீணாக்காதீங்க. இந்த தண்ணீர் தினத்தில் எல்லாரும் இறை வழிபாட்டோடு தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணீரை சேமித்து வருங்கால சந்ததிகளுக்கு கண்டிப்பாக தண்ணீர் உள்ள தேசமாக நம்ம தேசத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய நாள் தண்ணீர் தினத்தில் தண்ணீரை சேமிப்பதற்கும் சூரிய வழிபாட்டை செய்து கொள்ளவும் ஏற்ற நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.